ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജയതികൃപയാരണ്യനിന്നസ്തഭാരം തത്സംപ്രാപ്താഗമാം തദ്വിതയമനുഗണം ജഷ്ടദാ പൂർണമഗ്രം ശ്രേഷ്ഠ ശ്രീരംഗരാമാനുജമുനികരുണാളബ്ധമോക്ഷാശ്രമം തം സത്വസ്ഥം ശ്രീവരാഹം യതി വരമണഘം ദേശികം സംശ്രയാമി ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കേകേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി വന്ദേ വൃന്ദാവനചരം വല്ലവീജനവല്ലഭം ജയന്തി സംഭവം ധാമ വൈജയന്തി വിഭൂഷണം സ്വാമി ദേശികൻ അരുളിച്ചതാണ് ഗോപാല വിംശതി அப்படிங்கிறதான ஸ்தோத்திர பிரபஞ்சத்தை அனுபவிச்சுட்டு வரோம். இன்றைய தினம் 13வது ஸ்லோகம். அகிலானவலோகயாமி காலா மகிலாதீன புஜாந்தரஸ்யூனா அபிலாஷபதம் வ்ரஜாங்கனானா அபிலாக்கிரமதூரமாபிரூப்யம். சுவாமி கண்ணனிடத்திலே உன்னுடைய அந்த திவ்யமங்கல விக்கிரகமானது இந்திரநீலக்கல் போல இருக்கக்கூடியதான அந்த காந்தியை உடையதான அந்த திருமேனியானது என்னுடைய அந்திம காலத்துல, அதாவது பிரயாணத்தும் போது என் கண் முன்னால் நிற்கணும், அதை அனுபவிச்சுட்டே எனக்கு அந்திம காலத்துல என்னுடைய லோக யாத்திரையை நான் பண்ணிக்கணும்னு பிரார்த்திக்கிறார். கண்ணனும் அப்படியே இந்திரநீல சிலாகண்டம் போலே நீலமேக சியாமல திருமேனியோட பிரத்யக்ஷ சமானாகாரமா சேவை சாதிக்கிறான். அதுவும் எப்படின்னா அந்தப்புற ஸ்திரீகளோட வந்து, அதாவது பட்ட மகிஷி முதலான எல்லா பிராட்டிமார்களோட வந்து சேவை சாதிக்கான். இப்படி சேவை சாதிக்கும்பொழுது அந்தர்ஹதயத்துல சேவை சாதிக்கணும்னு கேட்டுண்டவர், அந்திம காலத்துல அந்த காந்தி தெரியணும்னு கேட்டுண்டவர். இப்ப பகவான் அப்படியே சேவை சாதிச்ச உடனே அவலோகயாமி, முதல்ல பஜாமின்னார், பஜிக்கிறேன்னார், அர்ச்சிக்கிறேன்னார், இப்ப அவலோகயாமிங்கிறார். இப்ப நேர கண்ணால பார்க்கிறேன் அந்தப்புற ஸ்திரீகளோட பெரிய பிராட்டிமார்களோட கண்ணன் அப்படியே எழுந்தொழியதை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், நேரில் காண்கிறேன்ங்கிறார். அவலோகயாமிங்கிறார். மகிலாதீன புஜாந்தரஸ்ய, மகிழா ஜனங்கள் பெரிய பிராட்டியார் முதலான பட்ட மகிஷிகள், அவளுடைய இடம் எது அப்படின்னா எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலமான திருமார்பு, அவளுக்கு அதீனமான இடம், அவளுடைய இடம்னு பேர். அப்படி அவளுடைய இடத்துல அந்த பட்ட மகிஷிகள் எழுந்தருள் இருக்க கண்ணன் அந்த திருமேனியோட சேவை சாதிக்கிறான். அப்படி நான் பார்க்கிறேங்கிற பட்ட மகிஷிகள் அவளுடைய இருப்பிடமான திருமார்பை உடைய கண்ணனை சேவிக்கிறேன். யூனா யுவாவை, யுவாவான கண்ணனை ஆபிரூப்யம் அப்படின்னாக்க திருமேனி சௌந்தர்யம், அந்த யுவாவான கண்ணனை நான் சேவிக்கிறேன். எப்படிப்பட்ட கண்ணன்? பிரஜாங்கனானாம், கோபஸ்திரீகளுக்கு அபிலாஷபதம், அவளுடைய ஆசைக்கு இலக்கானவன், லட்சியமானவன். அபிலாபக்ரமதூரம், அபிலாபக்ரமதூரம், அபக்ரமதூரங்கிறான். அதாவது இந்த கண்ணன் எங்க இருக்கான், இப்படிப்பட்டதானது ஒரு சப்தத்தை பிரயோகம் பண்றார். எப்படின்னா தொலைதூரத்தில் இருக்கக்கூடியதான், தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய கண்ணனை ஆபிரூபம், அந்த திருமேனி சௌந்தர்யத்தை, கோபஸ்திரீகளுக்கு அவளுடைய ஆசைகளுக்கு இலக்கான கண்ணனுடைய சௌந்தர்யத்தை நான் பார்க்கிறேன். அகிலான் காலான்கிறார். எப்ப பார்க்கிறேன்? அவர் நிகழ்காலமான அவலோகயாமி இப்ப பார்த்து கொண்டிருக்கிறேன் நேரா அப்படின்னு சுவாமி சாதிச்சுட்டு, இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா அகிலான் காலான் பன்மையில சொல்ற. அகிலான் காலான் எல்லா காலத்திலும், இறந்த காலத்திலும் பார்க்கிறேன், நிகழ்காலத்திலும் பார்த்து கொண்டிருக்கிறேன், எதிர்காலத்திலும் பார்க்கிறேன் அப்படிங்கிற. அவலோகயாமி, கண்களால் சேவிக்கிறேன். திரிகால ஜானின் பேர், திரிகால ஞானி, ஞானிகளுக்கு மூணு காலமும் தெரியும். அந்த மாதிரி இந்த மூன்று காலத்திலையும் சுவாமிக்கு கண்ணனுடைய சேவையானது ஆகுது. திரிகாலத்திலும் எல்லா காலத்திலும் சேவிச்சுட்டு இருக்கேங்கிறார். க
காவி போல் வண்ணர் வந்து என் கண்ணுள்ளே தோன்றினாரே. ஆழ்வார் அனுபவிக்கிறார், கண் முன்னே நீலோத்பல சாமலமான வர்ணத்தை உடையதான எம்பெருமான் காட்சி தருகிறான். அதை நான் பார்த்தேன், அந்த தோற்றத்தை பார்த்தேன், திருவேணி சௌந்தர்யத்தை பார்த்தேன். அது எப்படி இருக்கு? கரும்பினை கண்டு கொண்டேன் கண்ணினை கழிக்குமாரே. கரும்பு போல சுவைக்கக்கூடியதான அதை கண்டு கண்கள் ஆனந்திக்கிறதா, கரும்பை சுவைக்கிறவனை அதை பார்க்கக்கூடிய கண்கள் ஆனந்திக்கிறது, சந்தோஷப்படுறது. அப்படி ஆழ்வார் ஆனந்தத்தோடு பாடுறார், மகிழ்ந்து சந்தோஷமா பாடுறார். அப்பேற்பட்டதான இந்திரநீல சிலா கண்டம் போல இருக்கக்கூடிய சாமலவேணி, அது பிரத்யட்ச சமானாகாரமா என் கண் முன்னே நிற்கிறது. அந்த புற ஸ்திரீகளோடே வந்து அவ்வளோ கையாமி சேவை சாதிக்கக்கூடியதான அந்த சேவையை நான் பார்க்கிறேன். அகிலானிதி எல்லா காலத்திலும் மகிழாதீன புஜாந்தரஸ்ய, பிராட்டிமார்களுக்கு சொந்தமான இடம், அதீனமான திருமார்பு, அதை உடைய யூனகா நித்திய யுவான்னு பேர். நித்திய யுவாவான கண்ணனுடைய ஆபிரூபியம் திருவேணி சௌந்தர்யம். மலராக தனத்துள்ளான் நீளாதுங்கஸ்தனகிரிதடி சுத்தம். அந்த மாதிரி பிராட்டிமார்களுடைய திருமார்பு தடத்திலே இவன் ஈடுபட்டது போல இவனுடைய திருமார்பை தங்களுக்கு இடமாக கொண்டு அவர்கள் ஈடுபடுகிறார்கள். தாசாம் முகுந்தோ மதுமஞ்சு பாஷிதை கிரகீத சித்த பரவான் மனஸ்வமி கதம் புணர்ன பிரதியாசதே அபலாக கிராமியா சலஜஸ்மித விப்ரமைர் பிரமம். அந்த மாதிரி நகர ஸ்திரீ கலாலாப மது ஸ்ரோத்ரேன பாரயதி மதுராம் பிராப்ய கோவிந்த கதம் கோகுலமேஷ்யதி. இந்த கோபஸ்திரீகள்லாம் என்ன பண்றான்னா, ரொம்ப அழகா அந்த கிருஷ்ணனோட அழக நன்னா அனுபவிச்சு அனுபவிச்சு சௌந்தர்யத்தை ஆபிரூபியத்தை அந்த கிருஷ்ணனுக்காகவே தங்களை சமர்ப்பணம் கொண்டவர்கள். திடீரென்று கிருஷ்ணன் மதுரா நகரத்துக்கு புறப்பட்டு செல்கிறான் அப்படின்ன உடனே இவளுக்கெல்லாம் ஒரு கலக்கம் வந்துடுத்து. கண்ணன் இப்படி மதுரா நகரத்துக்கு போறானே, திரும்பி நம்ம கோகுலத்துக்கு வந்து நம்மளை பார்ப்பானா, திரும்பி வருவானாங்கிறா. முதல்ல அவன் எழுந்தருள மாட்டான், அவன் வரமாட்டான் அப்படின்னு கோபிகைகள் வந்து ஒரு நிச்சயம் பண்ணிக்கிறான். ஏன் வரமாட்டான் அப்படின்னா, நகரஸ்திரீ கலாலாப மது, நகரஸ்திரீகளுடைய ஆடை அலங்காரங்கள் அதெல்லாம் பார்த்தவனுக்கு, அவளுடைய பேச்சு இனிமையான பேச்சுக்களை கேட்டவனுக்கு திரும்பி இங்க வரணும்னு தோணுமா? அப்படி வரமாட்டானே அப்படிங்கிறார். அந்த மாதிரி ஸ்ரீதேவி பூமிதேவி நீலாதேவிகள் எல்லாரும் சேர்ந்து அந்த பிரியனான கண்ணன் அவனுடைய திருமார்பு, இவாளுக்கு இடமான திருமார்பு வட்சஸ்தலம், அதிலே எழுந்தருளி தங்களிடத்திலே எழுந்தருளி கொண்டு கண்ணனோட வந்தார்களாம். ஏன் அப்படி வந்தா அப்படின்னு கேட்டா, இங்க வேதாந்த தேசிகரிடத்திலே கண்ணன் வந்தான்னா அவரை பார்த்தா வேதாந்த தேசிகர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னுடைய இனிமையான பேச்சுக்களால கண்ணனை மயக்கிடுவாராம். அதனால கண்ணன் இவாளெல்லாம் மறந்துடுவானாம், அதுல மயங்கி இவாளை மறந்துடுவான், திரும்பி வைகுண்டத்துக்கு வரமாட்டான். அதனால கூடவே இவாளெல்லாம் வந்துட்டாளாம். இவனுடைய திருமார்பை தங்கள் இடத்தை ஆக்கிரமித்து கொண்டு தாங்களே வந்து தாங்களும் கூட வந்தார்கள். கண்ணன் மதுரா நகரம் போனால் அங்க இருக்கக்கூடிய ஸ்திரீகளுடைய செவிக்கினே அந்த சொற்களை எல்லாம் கேட்டு அதுதான் மது, அந்த மதுபானம் பண்ணினால் அதிலே மயங்கி அதன் பிறகு அவன் கோகுலத்துக்கு வரத்துக்கு எங்க வாய்ப்பு இருந்தது, சந்தர்ப்பமே இல்லை, வரமாட்டான். அதனால சுவாமி தேசிகனிடத்திலே அவருடைய பிரபந்தங்களிலே இனிய சொற்களிலே மயங்கி இங்கே இருந்து விடுவான் என்று அவர்களும் கூடவே வந்தார்கள். வெளிம்ப திவ்ய கந்தேன சந்தனாகரு குங்குமைகே தூபைஸ்வரபிபிர்மித்ரம் பிரதீபாவலிபிர்முதா குச்சேலம் மலினம் க்ஷாமம் திஜம் தமணி சந்ததம் தேவி பர்யசரத்பைஷ்மி சாமரவ்யஜனேனவை. குச்சேலர் கிருஷ்ணனை பார்க்கணும்னு துவாரகாபுரிக்கு சொல்றார்.
அங்க குசேலரை கண்ட உடனேவே கண்ணன் அவரை உபசரிக்கிறான். அவனுக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணி எல்லா கைங்கரியங்களையும் பண்றான் கண்ணன் குசேலருக்கு. உடனே ருக்மிணி பிராட்டியார் பார்க்கிறார், கண்ணன் இவ்வளவு உபச்சாரம் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு தானும் பண்ணணும் கூட வந்து கைங்கரியம் பண்றாளாம். என்ன கைங்கரியம் பண்றானா, சாமர கைங்கரியம் பண்றாளாம், விசிறி விடுறாளாம் குசேலருக்கு. அந்த மாதிரி கண்ணன் வேதாந்த தேசகரோட கலந்துட்டான்னா அப்படி பரிமாறும் பொழுது எழுந்தருளும் பொழுது பிராட்டிமார்களும் சுவாமி தேசிகனுக்கு ஏதாவது கிஞ்சித்காரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கூட வந்தார்கள் அப்படின்னு அனுபவிக்கிறார். பெரிய பிராட்டிமார்கள்லாம் எதுக்கு வந்தா அப்படின்னு கேட்டா, சுவாமி தேசிகன் ரங்கநாதன் அனுபவிக்கும் பொழுது பெரிய பிராட்டியாரோட கூட இருக்கக்கூடிய ரங்கநாதன் அனுபவிக்கும் போது மம ஹிருதயே வர்த்ததே சாவரோதகா பகவத்யான சோபானத்திலே அனுபவிக்கிறார். ஹிருதய கமலத்திலே பெரிய பிராட்டியாரோட பெரிய பெருமாள் எழுந்தொருளி இருக்கார். அப்படி விரதாங்கனானாம் அபிலாஷ பதம் கண்ணன் ஆபிரூபியம், கண்ணனுடைய தெருமையின சௌந்தர்யம் கோபிகா ஸ்திரீகளுக்கு ஆசைப்படக்கூடிய ஒரு வஸ்துவாக இருக்கக்கூடியது. அந்த மாதிரி சுவாமி தேசிகனுக்கு கண்ணனுடைய ஆபிரூபியம் அந்த திருமேனி சௌந்தர்யம், இதை பார்த்து பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை ராசக்கிரீடையோடு சேர்ந்து அனுபவிச்சதும் இல்லை, அப்பேற்பட்டதான ஒரு ஆபிரூபியம். இந்த ஆபிரூபியத்தை அனுபவிக்கக்கூடியவா என்ன பாக்கியம் பண்ணினார்களோ அந்த பாக்கியம் அதை அனுபவிக்கணும் அந்த ஆசையோட இவன் எல்லாம் கூட வந்துட்டாளாம். பெரிய பிராட்டிமார்கள்லாம் கூட வந்துட்டாளாம். குசேலனுக்கு சந்தனம் குங்குமப்பூ இந்த மாதிரி வாசனை மிகுந்ததான அந்த உயர்ந்ததான வஸ்துக்களை எல்லாம் அவர் உடம்புலே பூசி தூப தீப உபச்சாரங்கள்லாம் பண்ணி ஒரு பாகவதால் எழுந்தருளினா இதெல்லாம் பண்ணணும் சாஸ்திரம் சொல்றது. அதை கண்ணன் பண்ணினானா. அதுக்கு மேலே அவருடைய வஸ்திரம் அழுக்கான வஸ்திரங்கள், குசேலம் மலினம் மலினம் க்ஷாமம், ஏன்னா பரம ஏழை, அவருடைய வஸ்திரமானது மலினமா இருந்ததுங்கிறார். உடம்பு ரொம்ப இளைச்சி இருந்துதான், ஏன்னா அவர் ஏழை தரித்திரர், ஆகாரத்துக்கு வசதி இல்லை, அதனால ஆகாரம் சரியா இல்லாதனால இழைத்து போயிருந்ததான பிராமணனுடைய சரீரம் அது தமனி வெளியே தெரிகிற அளவுக்கு இருக்கா, அப்பேற்பட்டதான அந்த சரீரத்தை வெளிந்த சரீரத்தினுடையதான குசேலருக்கு ருக்மிணி பிராட்டியார் சாமரம் விசிறி கைங்கரைத்த பண்ணினாளா. வியாமகிராகஸ்வனி விகி சபர யுவதி விகி கௌதுகோதம் சதக்ஷம் கிருஷ்ணாத்மீயமானோ சித்திரகூட்டம் பதஸ்தே. ராமபிரான் சித்திரகூடத்துக்கு எழுந்தருளினார். அப்ப அந்த காட்டில் இருந்த வேட ஸ்திரீகள் எல்லாரும் இவருடைய ஆபிரூபத்தை கண்டு மோகித்து போனாலாம். அந்த ராமபிரானுடைய திருவேணி சௌந்தர்ய மாஜானுபாகம் அரவிந்த தலாயதாட்சம் அதுல பொங்கிய பார் கடலுள் பள்ளி கொள்வானை புணர்வதோ ராசையினால் என் கொங்கை கிளர்ந்து குமைத்து குதுகலித்து ஆவியை ஆகுலம் செய்யும் அப்படின்னு ஆண்டாள் அனுபவிக்கிறார். திருப்பார்கடல்ல சயனித்துக் கொண்டிருக்கக்கூடியதான எம்பெருமானோடு கலந்து உறவாட வேண்டும் அப்படிங்கிறதான ஆசை, அதனால என்னுடைய திருமார்பெல்லாம் குதூகலிக்கிறது அப்படின்னு ஆசைப்படுறார். அப்படி கிரகிக்கும்படியான ஸ்தலங்களை உடையதான பெரிய பிராட்டிமார்கள் அங்கே வேடுவ ஸ்திரீகளாம் ராமபிரானை பின்தொடர்ந்து சென்றார்களாம் அப்படிப்பட்டவர்கள். அதே போல கோபிகைகள் கண்ணனை பின்தொடர்ந்து சென்றார்கள். அபிலாஷவதம் அபிலாபக்ரமதூரம், அது ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடியதான அந்த கண்ணனுடைய சௌந்தர்யம் அதை அவலோக்கையாமி நான் பார்க்கிறேன் நேரில் பார்க்கிறேங்கிற ரொம்ப தூரம். எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக, அவனுடைய குணங்களை வர்ணிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அளவிடணும்னு போனதான வேதமானது அதை சொல்லலாம், அந்த ஆனந்த குணத்தை சொல்லலாம், அந்த ஆனந்தத்தை சொல்லலாம்னா அது வாக்குக்கு எட்டாத தன்மையை உடையது. அதுபோல ஆபிரூபியம் அவனுடைய திருவேண சௌந்தரியத்தை என்னன்னு சொல்றது அப்படின்னா வாச்சாம கோச்சரம், வாக்குக்கு எட்டாது. அப்பேற்பட்டதான திருமேனி அழகு சௌந்தர்யம் அதையெல்லாம் அகிலான் காலான் எல்லா காலங்களிலும் அதை நான் வந்து அவலோக்கையாமி
அத்தியந்த சஞ்சோகே அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறேங்கிறாரு, கண்களாலே பார்க்கிறேங்கிறார். குணத்தை பிரதானமா அனுபவிக்கிறாருங்க. தரித்திரனுக்கு ஒரு ஐஸ்வர்யம் கிடைச்சிருச்சுன்னா அவனுக்கு ஏற்கனவே இருந்த தாரித்திரம் மறந்து போயிடும். அந்த மாதிரி விரக தாபத்தில் இருந்ததான தேசிக நாயகிக்கு எம்பெருமானுடைய திருமேனி சௌந்தரியம் கிட்டக்க கிடைச்ச உடனேயே அவலோகயாமி அப்படின்னு பழ அந்த விரகதாபமானது பழசெல்லாம் மறந்து போயிடுது. உடனே எக்காலமுங்கிறார், நடந்தா நடக்க போற நடக்கக்கூடிய மூன்று காலங்களிலும் வெள்ளை சுரிசங்கு திருவாய் மொழியில அவதாரிகள் அனுபவிக்கிறார். ஆழ்வாருக்கு பூர்வம் பட்ட விரகம் எல்லாம் பெரிய பெருமாளுடைய காட சம்சுலேகம் கிடைத்த உடனே மறந்து போய் எனவா அப்படின்னு திருவாய் மொழியில ஏழாம் பத்துல மூணாவது தசகம் வெள்ளைச்சுரி தங்கு. அது வரைக்கும் ஆழ்வாருக்கு விரகதாபம் தாங்க முடியாம அனுபவிச்சிருந்திருக்கார் விரகதாபத்தினால. இதுல ஆழ்வாருக்கு பெருமாள் சம்சலேனத்தை காமிச்ச உடனே அந்த கஷ்டப்பட்டதான விரகதாபம் எல்லாம் மறந்து போச்சான். அப்படி இங்க அவலோகயாமி கிருஷ்ணன் சேவை சாதிச்ச உடனே அதெல்லாம் மறந்து போச்சு. இது தேவதாஸ்வரூபம்ங்கிறார், தேவதாஸ்வரூபத்தை அனுபவிக்கிறார் எம்பெருமானுக்கு. இதுல நாலு ஸ்லோகங்கள்ல தேவதாஸ்வரூபம், அந்த எம்பெருமானுடைய ஸ்வரூபம் என்னன்னா பேதம் உபாசனம் பலம் அப்படின்னு. ஸ்வரூபம் பேதம் உபாசனம் பலம் ஸ்ரீயப்பதித்வம் அப்படிங்கிறது சாமான்யமா தேவதாஸ்வரூபம். கோபாலத்துவம் அப்படிங்கிறது தேவதனுடைய விசேஷமான ஸ்வரூபம். வாசுதேவன் அப்படின்னு சொல்றது பரபிரம்ம ஸ்வரூபம். இது எல்லாத்துமே அகிலான் நவலோ கயாமி காலான், எல்லா காலங்களிலுமே நான் பார்த்து கொண்டிருக்கேன் பார்க்கிறேன்கிற. க்ஷணம் க்ஷணமா எண்ணினா கூட கால பரிமாணம் நீண்ட காலம் இடைவிடாது பார்த்து கொண்டிருக்கிறேன் அவனுடைய திருமேனி அழகை. மகிலாதீன புஜாந்தரசயூனா, இந்த பிரம்மத்துவம் அப்படிங்கிறது சியப்பதி நடத்திலேருந்து இருக்கக்கூடியது. நித்திய யுவா அந்த புஜங்களுக்கு இடையில இருக்கக்கூடியதான் பிராட்டிமார்கள் பட்சஸ்தலத்திலே. அந்த ஜீவாத்மாவனுடைய ஸ்வரூபம் கௌஸ்துபமணி, அந்த பெருமாள் திருமார்புல அலங்கரிக்கிறது. இப்படி பிராட்டிக்கு பரதந்திரன், மகிலாதீன புஜாந்தரம், திருமார்பு பிராட்டிக்கு அதீனம், அவள் தான் சுவாமினி, பகவான் சுவாமி. அவளுடைய அனுமதி இல்லாம அந்த புறத்துக்கு யாரும் போக முடியாது. அந்த புறம் ஜலதிராஜ ஜலதிராஜ குமாரிக்காயாங்கிறார் அபய தீட்சிதர். அபிலாஷபதம் பிரதாங்கனானா, கோகுல பெண்டிர்கள் எல்லாம் ஸ்திரீகள் எல்லாம் ஆசைப்படக்கூடியதான அழகுங்கிறார். பொதுவாக சபத்னிகள் சக்களத்திகளை அங்க வந்து உள்ள விடமாட்டான் நாயகி, அனுமதிக்கவே மாட்டான். இங்க கிராமிய ஸ்திரீ அப்படிங்கிறதுனால எல்லாரையும் அனுபவிக்கிறா. நானும் ஆசைப்படுறேன், நான் ரத்னம் என்பதாங்க ரத்னம், அதனால ரத்னத்தின் இடத்துல யாருக்கும் பொறாமை வராது. அபிலாப கிரமதூரமாபிரூபியம், அவன் அழகை இன்னது இவ்வளவுன்னு வரையறையிட்டு சொல்ல முடியாது, அளவிட்டு சொல்ல முடியாது. அப்படிப்பட்டதான வர்ணங்களுக்கு எட்டாதவன், எட்டாத தூரத்தில் இருக்கக்கூடியவன், அதை எட்டாமல் இருக்கக்கூடியவனை அவலோகயாமி காண்கிறேன் பார்க்கிறேன். எதை அவனைனா கோபாலனை இல்லை, பெருமாளை சேவிக்கலையாம், கண்ணனை சேவிக்கலையாம், கண்ணனுடைய திருமேனி சௌந்தர்யத்தை அனுபவிச்சுருக்கான், சேவிச்சுருக்கான். அந்த சௌந்தர்யம் தான் இவரை கவர்றது, அப்படியே இழுக்கிறதா, ஆக்கர்ஷணம் பண்றது, அதை தான் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட அழகை உடையவன் கோபாலன், அதனால எனக்கு சேவையாகிறது எது அப்படின்னா கோபாலன் இல்லை, கோபாலனுடைய திருமேனி சௌந்தர்யம் அழகு அப்படின்னு அந்த அழகில் ஈடுபட்டு அந்த அழகை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி அழகை அனுபவித்து இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார் சுவாமி. கவிதார்க்கு சும்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமா, ஸ்ரீமதே வராக மகாதேசிகாய நமாம், ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமா, ஸ்ரீர்ப்பணி சத்யபாமாத வேத ஸ்ரீவேணுகோபால பரபிரம்மணே நமா.